தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் பொருட்களை வாங்க மக்கள் கடை வீதிகளில் குவிந்தனர். தீபாவளி பண்டிகை வரும் வியாழக்கிழமை கொண்டாடப்படவுள்ளது. இதனால் புத்தாடைகள், பட்டாசுகள், இனிப்புகள் வாங்க சென்னை தியாகராய நகரில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. மக்கள் தங்களுக்கு பிடித்த ஆடைகளை வாங்க தியாகராய நகருக்கு படையெடுத்ததால் கடைகளில் விற்பனை களை கட்டியது. சம்மர் ரஷ்ஷா இருக்கு, உள்ள போயிட்டு வர முடியல, கூட்டமா இருக்கு. மார்னிங் வந்தேன், இப்போ ஓரளவுக்கு வாங்கியாச்சு, இன்னும் கொஞ்சம் வாங்கணும். கூட்டம் ரொம்ப ரஷ்ஷா தான் இருக்கு, எந்த கடையில போனாலுமே ரஷ்ஷா தான் இருக்கு. இன்னைக்கு தீபாவளிக்கு ஊருக்கு போகிறனால இங்கே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறோம். வந்தோம், கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. போலீஸ் அதுக்கேற்ற மாதிரி நல்லா சிறப்பாக செயல்படுறாங்க. செம கூட்டமாக இருக்குது, ரொம்ப ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு வரோம். இன்னைக்கு சண்டே லீவ்னால இன்னைக்கு வந்திருக்கோம், இப்போவே அவ்வளோ கூட்டமாக இருக்குது, இன்னும் டேஸ் ஆக ஆக ரொம்ப கூட்டமாக இருக்கும். இதேபோல் சென்னை வண்ணாரப்பேட்டையிலும் மக்கள் அதிக அளவில் கூடி பொருட்களை வாங்கிச் சென்றனர். இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரையில் உள்ள 4 மாசை வீதிகள், விளக்கு தூண், கீழவாசல், காமராஜர் சாலை, பைபாஸ் சாலை, அண்ணா நகர் மற்றும் கடைவீதிகளில் பொருட்கள் வாங்க ஏராளமானோர் குவிந்தனர். தீபாவளி விற்பனை காரணமாக மாசி வீதிகள் முழுவதிலும் மக்கள் வெள்ளம் போல் காட்சியளித்தது. செம கூட்டமாக இருக்கு, சாரி கலெக்ஷன்லாம் செமையாக இருக்கு. நாங்கள் பார்த்ததோட ரேட்லாம் கம்மியாகவே இருக்கு. நாங்கள் சாரி எடுக்கலான்னு வந்தோம், சாரி செலெக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு, கலெக்ஷனுக்குலாம் நல்லா இருக்கு. கூட்டம்லாம் நிற்கவே முடியலை, அவ்வளோ செம வேற லெவல் கூட்டமாக இருக்கு. மதுரைனால எப்பயுமே கெத்து தானே, அது மாதிரி கூட்டமும் செமையாக இருக்கு. எப்பயுமே மதுரையில் எப்பயுமே திருவிழானாலே ஒரு பெரிய கூட்டம் தானே, எப்பயுமே இந்த கூட்டம் இருக்காது. இந்த தடவை வந்து 3 நாள் முன்னாடியே கூட்டம் இவ்வளோ நல்லா நிறைய வந்துருச்சு. இன்னும் கூட்டம் அதிகமாக தான் வருங்க. இன்னும் தீபாவளி முதல் நாள் பார்த்தீங்கன்னா விலை கடை இருக்காது, அந்தளவு கூட்டம் இருக்கும். புதுக்கோட்டையில் உள்ள ராஜவீதியில் புத்தாடை, இனிப்பு, பட்டாசு உள்ளிட்ட பொருட்களை பொதுமக்கள் வாங்கிச் சென்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.